அனைவருக்கும் வணக்கம். நமது இதிகாசங்களில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் மனிதனின் இயல்பை பிரதிபலிப்பதாகவே இருக்கின்றன. அதன்படி மகாபாரதத்தில் குறிப்பிடும் கௌரவர்கள் என்பது மனிதனுடைய அதிகபட்ச அவகுணங்கள் தான். ஒவ்வொரு மனிதரிலும் நிறைந்திருக்கும் அவகுணங்களே கௌரவர்கள் எனும் கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த 100 அவகுணங்கள் இவைகள்தான்: சஞ்சலம், தேசத்துரோகம், கைவிடுதல், கோழைத்தனம், எதிர்வாதம், கபடம், தாந்தோன்றித்தனம், கருத்து வேற்றுமை, அஞ்ஞானம், கருணையின்மை, இரக்கமற்ற தன்மை, சோம்பேறித்தனம், அக்கறையின்மை, ஓரவஞ்சனை, கொச்சைத்தனம், இம்சை, விரோதம், வெறுப்பு, ஆர்வமின்மை, பிடிவாதம், இறுக்கமான மனம், முட்டாள்தனம், விதிமீறுதல், கல்லாமை, அர்த்தமின்மை, பிறர் துன்பத்தை ரசிப்பது, தீமை செய்ய விருப்பம், குற்றம் புரிதல், அபகரித்தல், பழக்கதோஷம், தன்னிலை மறத்தல், பேராசை, ஞாபக மறதி, பழி உணர்வு, வாக்கு தவறுவது, வரட்டு கௌரவம், அடிமைத்தனம், பிரித்தாளுதல், பொறுப்பற்ற தன்மை, வேற்றுமை பாராட்டுதல், கஞ்சத்தனம், கடுமை, தன்னலம், அசுத்தம், சாபம், பற்றுதல், சார்ந்த தன்மை, உரிமையின்மை, அவகுணத்தை பார்த்தல், காம இச்சை, பொய்மை, ஸ்திரமின்மை, ஒழுக்கமின்மை, சமநிலை இழத்தல், பாரபட்சம், மனக்கசப்பு, ஆவேசம், அநியாயம், நடுநிலையின்மை, சந்தர்ப்பவாதம், நெறி தவறுதல், நேர்மையின்மை, கவனமின்மை, அறியாமை, எச்சரிக்கையின்மை, தெளிவற்ற சிந்தனை, பகுத்தறிவின்மை, பின்புத்தி, மூட நம்பிக்கை, சிந்தனையற்ற அலட்சியம், மந்த புத்தி, லட்சியமின்மை, குழப்பம், விரக்தி, நம்பகமற்ற தன்மை, முயற்சியின்மை, பலவீனம், சந்தேகத்தில், உற்சாகமின்மை, ஊக்கமின்மை, கண்ணியமின்மை, முரட்டுத்தனம், அகங்காரம், அமைதியின்மை, அராஜகம், வீண்பழக்கம், கூச்சலிடுவது, அவசரம், கருமி, அபிமானம், அதிருப்தி, அவமரியாதை, மதிப்பற்ற, கட்டுப்பாடற்ற, ஏட்டிக்கு போட்டியாக, நிந்தனை, புலன் இச்சை, எதிர்மறை சிந்தனை, சுயமரியாதையற்ற நிலை. இந்த 100 கௌரவர்களுக்கும் ஒரே ஒரு சகோதரி. அதாவது இவை அனைத்தும் சீரழிய தேவையான ஒரே ஒரு அவகுணம் இதுவே: உள் உணர்விழத்தல். ஒரு மனிதன் உள் ஒளியை இழந்துவிட்டால் 100 மடங்கு துன்பப்படுவான் என்பதே அதன் பொருளாகும். நன்றி.